Hi friends, welcome. Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ சின்ன அவேர்னஸ் வீடியோ அப்படினு சொல்லலாம். சோ எல்லாருமே தெரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் அப்படினு சொல்லலாம். நார்த் இந்தியால ரொம்ப ஒரு கடந்த ஒரு வாரமாவே ஒரு 10 நாளாவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன அப்படினா வந்து டெக்னிக்கல் பாபா அப்படினு சொல்லிட்டு ஒரு சேனல் ஒருத்தவங்க வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் எத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர்னா 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு சேனல். இப்போ அவங்க வந்து அந்த சேனலை வந்து YouTube தரப்புல இருந்து டெலீட் பண்ணி விட்டாங்க. அதாவது வார்னிங் ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல, ரெண்டாவது ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல, மூணாவது ஸ்ட்ரைக்கும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலை டெலீட் பண்ணி விட்டாங்க. அதற்கான மெயில் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதை நான் ஏற்கனவே போன வாரமே போட்டிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு வாரமே இந்த இஷ்யூ ரெக்கவர் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த சேனல் ரெக்கவரே பண்ண முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 40 லட்சம் சப்ஸ்கிரைபர்னா அவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கும், அதை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்க சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு அந்த சேனல் ஆரம்பித்து. அவங்களுக்கு அந்த யூடியூப்பில் உள்ள அனுபவம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் அனுபவம். இப்போ அவங்க டெக்னிக்கல் பாபா விலாக்ஸ் அப்படின்னு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. வேணால் அவங்க சேனலை செக் பண்ணி பாருங்கள். அவங்க ரெகுலராக இதை பற்றி தான் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதனால் யூடியூப் டெலீட் பண்ணி விட்டாங்க அந்த சேனலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் உள்ள ஒரு ஆப்பை ரிவ்யூ பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஆப் தான். அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு வித்தியாசமான ஆப்பெல்லாம் அதில் செய்ய மாட்டாங்க. அப்படி ப்ளே ஸ்டோரில் உள்ள ஆப்பை ரிவ்யூ பண்ணி போட்டதுக்கே 40 லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலை டெலீட் பண்ணி விட்டாங்க. எந்த விதமான ஸ்ட்ரைக்குமே கொடுக்காம. இது எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீங்களும் சேனல்லாம் ரன் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி விஷயத்தை வீடியோ போடலாம், எந்த மாதிரி விஷயத்தை வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வீடியோவே அப்லோடு பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி வார்னிங் ஸ்ட்ரைக்கெல்லாம் ஸ்ட்ரைக்கே கொடுக்க ஒன்றுமே இன்டிமேஷனே கொடுக்காமல் டக்குன்னு டெலீட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. திரும்ப ரெக்கவர் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஃபுல் டைம் யூடியூபர் அப்போ என்ன எல்லாம் போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்லா ஃபுல் டைம் யூடியூபர் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஃபுல் டைம் யூடியூபர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக வீடியோ கவனமாக மேக் பண்ணி போடுங்க. நிரந்தர அவரோட வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூடியூப் அப்படிங்கிறது நிரந்தரம் கிடையாது, உங்களுக்கான வேலை வாய்ப்புகளை வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக வேணால் இதை வந்து யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. எப்போ யூடியூப் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆப் ரிவ்யூ பண்ணுறவங்களாம் பார்த்து கவனமாக வீடியோ மேக் பண்ணி போடுங்க. ஆப்புக்குன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் குக்கிங் வீடியோ போட்டாலுமே எந்த வீடியோ போட்டாலுமே மொத்தத்தில் ரொம்ப கவனமாக தெளிவாக வீடியோக்களை மேக் பண்ணி போடுங்க. அவங்க சேனல் இன்ன வரைக்கும் ரெக்கவர் ஆகலை, மேபி ஃப்யூச்சரில் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இது நடந்தே ஒரு 10-12 நாள் அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு, பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ வீடியோக்கள் கண்டென்ட் அப்படிங்கிறது எல்லா வீடியோவும் எடுத்து போட்டு விட்ருவோம், வியூஸ் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக போடாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெளிவாக யோசித்து இந்த வீடியோ அப்லோடு பண்ணால் வியூஸ் போகுமா, அந்த வீடியோனால எதுவும் சேனலுக்கு பாதிப்பு ஏற்படுமா, இதெல்லாம் யோசித்து வீடியோக்கள் மேக் பண்ணி போடுங்க. ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 80 56 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதற்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு யூடியூப் சம்மந்தமான சூப்பரான வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.